ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட் பவர். பாசிட்டிவ் மைண்ட் பவரில் இன்னைக்கு உங்கள் எல்லாரையுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிற மாதிரி ஒரு டாபிக் தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன டாபிக்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முத்ரா தான். முத்ரா அப்படின்றது ஒரு சிம்பாலிக் ஹேண்ட் கெஸ்டரை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டான்ஸ், யோகா, மெடிடேஷனில் கூட இதை பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு முத்ராவை தான் பார்க்க போகிறோம். இந்த முத்ராவோட பேர் வந்துட்டு அபாய முத்ரா. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த முத்ராவோட பேர் வந்து ஹஷ்ட முத்ரான்னு கூட சொல்லுவாங்க. முத உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு யோகா மேட்டை விரிச்சுக்கோங்க. யோகா மேட்டை விரிச்சுட்டு எப்போதும் மெடிடேஷனுக்கு எப்படி உட்காருவீங்களோ அந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ உங்களோட ரைட் ஹேண்டை, அதாவது அடுத்தவங்களை பிளஸ் பண்ணும் போது எப்படி வந்துட்டு ரேஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி உங்களோட ரைட் ஹேண்டை ஷோல்டர்ல வச்சு ரேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்க லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து உங்களோட லெஃப்ட் தாயில வைங்க. லெஃப்ட் தாயில வச்சுட்டு உங்களோட உள்ளங்கை உங்க நெஞ்ச பாக்குற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட மூச்சை கவனிங்க. இந்த முத்ராவை பண்ணும் போது உங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கும், ரொம்ப பாசிட்டிவா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்ததுன்னா அந்த பயம் குறைஞ்சிரும், தேவையில்லாத மன உளைச்சல் சரியாயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாத எண்ணம் வரவே வராது. இந்த முத்ராவை டெய்லி ஒரு 15 to 45 minutes பண்ணும் போது உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பா இந்த முத்ராவை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.